ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி நிறுவனங்களை கண்காணிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். மோசடியில் ஈடுபடும் நிதி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தலி ராமச்சந்திரன் சட்டப்பேரவையில் பேசினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தபின் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கில் துரிதமாக விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். 1 லட்சம் முதலீட்டாளர்களிடம் 2,438 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த புகாரில் ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்கள் உட்பட 12 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவித்தார். வெளிநாடு தப்பி சென்றவர்களை பிடிக்க ரெட் கார்னர் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் 96 கோடி ரூபாய் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் பட்டியலிட்டார். அதேபோல ஹிஜாவு IFS நிறுவனங்களில் நடந்த நிதி மோசடிகள் குறித்தும் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். இதுபோன்ற மோசடி நிறுவனங்களை கண்காணிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முதலீடு செய்யும் முன் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக நாகை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் மாலி கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். இதனிடையே வேங்கை வயல் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை கலந்ததாக சந்தேகப்படும் 11 பேரிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ள CBCID போலீசாருக்கு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.